வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை செய்து தமிழகத்தில் இருக்கின்ற மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று மிக சிறப்பான சாதனை செய்திருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, தளபதி அவர்களால் விருது பெற்றிருக்கின்ற விருதாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு இ பெரியசாமி கலைஞர் விருது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நகரத்தில் திரு இருளப்பன் சேர்வை திருமதி அளவேலு அம்மாள் இணையருக்கு 6/1/1953 பிறந்த திரு இ பெரியசாமி அவர்கள் கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலேயே மாணவர் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு தனது கழகப் பணியை தொடங்கினார். சட்டக்கல்லூரியில் பயின்ற காலத்தில் 2ஆம் ஆண்டில் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அன்று முதல் தீவிர கழகப் பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். கழகம் நடத்திய பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு பலமுறை கைதாகி சிறைவாசம் அனுபவித்தவர் இ பெரியசாமி. தலைமைக் கழகத்தால் அறிவிக்கப்பட்ட அனைத்து போராட்டங்களையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தி எழுச்சி ஏற்படுத்தியவர் இ பெரியசாமி அவர்கள். 1992ஆம் ஆண்டில் மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்ற இ பெரியசாமி அவர்கள் 2014ஆம் ஆண்டு வரை இடையில் 2 ஆண்டு காலம் திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு மற்றும் தேனி மாவட்டங்கள் அடங்கிய மண்டல பொறுப்பாளராக பணியாற்றினார். இதே காலத்தில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவராகவும் பொறுப்பேற்றிருந்தார். 2003ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினராக பொறுப்பு வைத்து 2015ஆம் ஆண்டில் கழக துணை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றி வருகிறார். 1989ஆம் ஆண்டு தொடங்கி 7 முறை ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார். 2021ஆம் ஆண்டில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் இழக்க வைத்தவர் இ பெரியசாமி. 1996ஆம் ஆண்டு தமிழக அரசின் ஊரக தொழில், பத்திரப்பதிவு மற்றும் சத்துணவுத் திட்ட அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியதோடு 2006ஆம் ஆண்டு வருவாய், சட்டம், வீட்டு வசதி மற்றும் சிறைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர். 2021ஆம் ஆண்டு முதல் கூட்டுறவர், புள்ளியியல் துறை மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் நலத்துறை அமைச்சராகவும் தற்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். கழகத் தலைவரின் நம்பிக்கையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நம்பிக்கையும் பெற்று ஏறத்தாழ 50 ஆண்டு காலத்திற்கு மேல் தீவிர கழக பணியாற்றி வரும் திரு இ பெரியசாமி அவர்கள் ஈடு இணையற்ற பணிகளை பாராட்டிடும் வகையில் தலைமைக் கழகம் சார்பில் இன்று 17/9/2023 வேலூர் பள்ளிகுண்டாவில் நடைபெறும் முப்பொரு விழாவில் தமிழின தலைவர் கலைஞர் நூற்றாண்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்.